ஆய்வின் நான்காம் கட்ட ஆய்வறிக்கையை நேற்றைய தினம் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கீழடியில் சென்று பார்வையிட்ட பிறகு தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன். நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய தமிழக அரசு தொல்லியல் துறை அந்த அறிக்கையை வெளியிட்டதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அந்த அறிக்கையினுடைய முடிவுகள் நாம் எதிர்பார்த்ததை போல எதிர்பார்த்ததை விட மிக பெரும் வியப்பையும் ஒரு தமிழக வரலாற்றுக்கு இந்திய வரலாற்றுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போல கீழடியினுடைய வயது இப்பொழுது கிமு 6ஆம் நூற்றாண்டு என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபணமாகியிருக்கிறது. 2ஆம் கட்ட அகலாய்வில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு கீழடியிலே எடுக்கப்பட்ட கரிம வேதியியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த மாதிரி சாம்பிளினுடைய வயதை 290 என்று அன்றைய ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. அப்பொழுதே நாம் சொன்னோம், அந்த மாதிரி எடுக்கப்பட்டது 6 மீட்டர் ஆழம் கொண்ட குழியில் 3வது மீட்டரில் எடுக்கப்பட்ட மாதிரி தான் அது, சாம்பிள் தான் அது. 3வது மீட்டரில் இருந்த சாம்பிள் மாதிரி கிமு 300 என்றால் அதற்கு கீழ் 3 மீட்டர் இருக்கிறது. அந்த அடியிலே எடுக்கப்பட்ட மாதிரியை அனுப்பினால் கீழடியின் காலம் இன்னும் 500-600 ஆண்டுகளுக்கு மேல் பின்னுக்கு செல்லும். எனவே அந்த மாதிரிகளை அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நாம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் மத்திய அரசு அன்றைக்கு அதை அனுப்பவில்லை. இன்றைக்கு மாநில தொல்லியல் துறை இந்த மாதிரிகளை அனுப்பி கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று இன்றைக்கு வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபணமாகியிருக்கிறது. இது தமிழக வரலாற்றின் புதிய மைல்கல். சங்ககாலம் என்பதும் கீழடியினுடைய நகரம் என்பதும் இன்றிலிருந்து சுமார் 2700 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு போகிறது. இவ்வளவு செழிப்பான ஒரு நாகரீகம், அதாவது ஒரு ஏக்கர் நிலப்பரப்புக்குள் 89 தந்தத்தாலான தாயக்கட்டைகள் கிடைத்திருக்கிறது 1 ஏக்கர் நிலப்பரப்பில். அப்படி என்றால் அங்கே இருந்த செழிப்பும் பண்பாட்டு செழிப்பும் தொழில் செழிப்பும் நாகரீக செழிப்பினுடைய ஒரு அடையாளம் அது. மிக முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது, தமிழ் மொழியினுடைய வயது இன்னும் பழமையாக மாறுகிறது. இன்றைய இந்திய மொழியில், புழக்கத்தில் இன்றைக்கு இருக்கும் இந்திய மொழியில் முதல் பெரும் அதிக வயது கொண்ட மொழியாக தமிழ் மொழியே என்பதை அறிவியல் பூர்வமான நிரூபணம் நேற்றைக்கு தமிழக அரசு செய்தது. அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு இந்தியாவில் பேசுகிற மொழியின் காலத்தால் மிக பழமையான மொழி தமிழே என்பதை நேற்றைய இந்த முடிவு அறிவித்திருக்கிறது. கிமு 600 பேசப்பட்ட எழுதப்பட்ட இன்னொரு எழுத்து இதுவரை தமிழில் இந்தியாவில் கிடைக்கவில்லை. எனவே தமிழ்தான் எழுதப்பட்ட எழுத்து வடிவில் மிக பழமையான மொழி என்பதை இன்றைய கீழடியினுடைய ஆய்வு வெளிப்படுத்தியிருக்கிறது என்பது முதல் விஷயம். 2வது விஷயம், சிந்துவெளியில் கிடைத்த குறியீட்டு எழுத்துக்கும் கீழடியில் கிடைத்த குறியீட்டு எழுத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது என்பதை நேற்றைய ஆய்வு வெளிப்படுத்தியிருக்கிறது. இது தமிழக வரலாற்றை இந்திய வரலாற்றின் ஒரு புதிய திறப்பு என்பது மிக முக்கியமானது. நமக்கு கீழடியில் 4ஆம் ஆண்டில் 1001 குறியீடுகள் கிடைத்திருப்பதாக நேற்றைய அறிக்கை சொல்லுகிறது. அது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அதில் பல குறியீடுகள் சிந்துவெளியிலே கிடைத்த குறியீடுகளோடு ஒத்துப்போயிருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது என்பதை ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தொடர்ந்து 3 விஷயங்கள். 1, மத்திய அரசு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கீழடியோடு 2014ஆம் ஆண்டு அகழாய்வை துவக்கப்பட்ட இடம் வாட்நகர், பிரதமருடைய சொந்த ஊர். அங்கே இந்த ஆண்டு உணரும் அருங்காட்சியகத்தை அமைக்க, அதாவது அந்த அருங்காட்சியகத்துக்கு போனால் அந்த இடத்திலேயே இருப்பதை சூழலோடு உணர்கிற அருங்காட்சியகம் அமைக்க சர்வதேசிய ஒப்பந்த புள்ளியை மத்திய அரசு கோரியிருக்கிறது. அது ஒன்றும் தவறல்ல, அது மிகச்சிறப்பாக அங்கே செய்யட்டும். ஆனால் அதே போல கீழடியிலும் ஒன்று அமைக்க வேண்டும். இது முதல் கோரிக்கை. 2வது, கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தில் சனோலி என்ற இடத்தில் கடந்த ஆண்டு அகழாய்வு துவக்கப்பட்ட இடத்தில் ஒரு பழங்கால தேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு உத்தரப்பிரதேசம் சனோலியில் அந்த தேர் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட இடமாக கடந்த வாரம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் வாட்நகருக்கும் சனோலிக்கும் அறிவித்ததைப் போல
கீழடியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உடனடியாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் கீழடி, மணலூர், அகரம், கொந்தகை இந்த நான்கு ஊர்களும் ஒரே நிலப்பரப்புக்குள் ஒரே புவி மையத்திலே இருக்கிற இடம். இவை நாளும் சங்ககால வாழ்விடம் என்று மத்திய மாநில அரசுகள் அறிவித்து உடனடியாக அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். இதைவிட சிறந்த சான்று இனி கிடைக்கப் போவதில்லை. இந்த சான்றை நாம் பாதுகாக்க வேண்டும். அதே போல கடந்த மாதம் இன்றைக்கு மத்திய தொல்லியல் துறையினுடைய அறிக்கையின்படி ஏறக்குறைய 6,000 கோடி அருங்காட்சியகங்களுக்கும் அருங்காட்சியகங்கள் புதுப்பிக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றில் கீழடியோ அல்லது தமிழகத்திற்கோ புதிய அருங்காட்சியக திட்டங்கள், தொல்லியல் திட்டங்கள் எதுவும் இல்லை. எனவே உடனடியாக மாநில அரசு இப்பொழுது மத்திய அரசு அறிவிக்க இருக்கிற தொல்லியல் திட்டத்தில் கீழே வாட்நகரை போல அல்லது வந்து சனோலியை போல கீழடியை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும். கீழடியில் ஒரு சர்வதேச அருங்காட்சியகம் அமைக்க உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். இதில் மிக முக்கியமாக 5ஆம் கட்ட அகழாய்வு இதைவிட புதிய வியப்பை ஏற்படுத்த இருக்கிறது. எனவே மத்திய தொல்லியல் துறையும் மாநில தொல்லியல் துறையும் சர்வதேச தரத்திலான ஆய்வையும் அருங்காட்சியகமும் கீழடியில் அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல 3 ஃபேஸ் பண்ணாங்க, அதனுடைய ரிப்போர்ட் வந்து இதுவரைக்கும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கிற 4th ரிப்போர்ட் தான் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம். அந்த 3 ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது சார்? அவங்க ஏதாவது இன்னும் ஏன் அதை இன்னும் காலதாமதப்படுத்துகிறாங்க? முக்கியமாக வந்து மத்திய அரசு வந்து முதல் 3 ஆண்டுகளில் 2 ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆய்வு நடத்தியது. அதில் 2வது ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு இடைக்கால அறிக்கையை மட்டுமே தாக்கல் செய்தார். அந்த இடைக்கால அறிக்கை மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் துறைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 3வது ஆண்டு ஸ்ரீராம் என்ற அதிகாரி அந்த ஆய்வை மேற்கொண்டார். இதில் மிக முக்கியமாக ஸ்ரீராம் வந்து அந்த ஆய்வை முடித்த அந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஸ்ரீராம் கீழடியினுடைய அகலாய்வு அதிகாரி என்ன சொன்னார்னா, கீழடியில் கட்டுமானத்தின் தொடர்ச்சி கிடைக்கவில்லை, புதிய ஆதாரங்கள் கிடைக்கவில்லை, எனவே கீழடியில் தொடர்ந்து அகலாய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தார். மத்திய தொல்லியல் அதிகாரியினுடைய பரிந்துரை எவ்வளவு பொய்யானது, அரசியல் காழ்ப்பு நிறைந்தது என்பதைத்தான் இன்றைக்கு மாநில தொல்லியல் துறையினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. கீழடியில் மிகப்பெரிய அகழாய்வுகள் கிடைத்திருக்கிறது. கீழடியில் கிடைத்த 1100 குறியீடுகள் 4ஆம் ஆண்டு கிடைத்திருக்கிறது. கட்டுமானங்கள் கிடைத்திருக்கிறது. கிடைத்த எழுத்துக்களுடைய காலம் கிமு 600 என்று. எனவே மத்திய தொல்லியல் துறை வஞ்சகத்தோடு கீழடியை கைவிட்டு விட்டு வெளியேறியது. அது எவ்வளவு தவறான முடிவு என்பதை இன்றைக்கு மாநில தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கை இன்றைக்கு உலகத்துக்கு முன்பு சாட்சி கூறுகிறது. எனவே மத்திய தொல்லியல் துறையும் உடனடியாக கீழடியில் அகழாய்வை துவக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.